வாழைக்காயை வச்சு இது வரைக்கும் இப்படி ஒன்று நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள். வாங்க, இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 4 வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த வாழைக்காய் எங்கள் வீட்லேயே மரத்தில் காய்ச்சது. இந்த வாழைக்காயுடைய இந்த காம்பு பகுதி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த நுனி பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு 2 இல்லைனா 3 கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காயோட சைஸை பொறுத்து நீங்கள் வெட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காய்களையுமே நான் காம்பு பகுதி நுனி பகுதி வெட்டி எடுத்துட்டேங்க. ஒவ்வொரு பீஸும் 2 கட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரத்துக்குள்ளார பாருங்கள், 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ண வாழைக்காய் துண்டுகளை இதில் அப்படியே வச்சுக்கலாம். ஸ்டவ்வும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 7 8 வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. 8 ஆனவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 8 வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். வாழைக்காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது, நல்லா தோல்லாம் நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். வேக வச்ச வாழைக்காய் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. நல்லா சூடு ஆறணும். வேக வச்ச வாழைக்காய் எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதோட தோல் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே உரிச்சாலே உரிக்க வரும் பாருங்கள். கத்தியெல்லாம் கூட தேவை கிடையாது, நம்ம அப்படியே உரித்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காய் துண்டுகளையும் நம்ம உரிச்சிடலாங்க. உரிச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. வாழைக்காய் துண்டுகள் எல்லாத்தையும் தோல் உரித்து நான் பவுலில் சேர்த்துட்டேங்க. வாழைக்காய் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது, அப்படி அமுத்துனா உடையுது. இந்த அளவுக்கு சாஃப்டாக வேகணும். நீங்கள் இட்லி தட்டில் தான் வேக வைக்கணுமா, குக்கரில் போட்டு வேக வைக்கக்கூடாதான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. குக்கரில் போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 4 வரைக்கும் நீங்கள் வேக விட வேண்டியிருக்கும். இப்போ இதை நம்ம மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். மிக்சியிலலாம் போட்டு அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி மேஷரில் தான் நம்ம மேஷ் பண்ணி எடுக்கணும். அப்படி மேஷர் இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருக்கும், அதில் செய்யலாம். இல்லைனா ஃபோர்க் ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் நசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள் அப்படியே ஒன்று சேர்ந்து வந்திருக்குது. இந்த மாதிரி நமக்கு அப்படியே ஒன்று சேர்ந்து வரணும். 2 வெங்காயத்தை நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 அதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பொடிசாக நறுக்குன கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். பைண்டிங்காக நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேங்க. நீங்கள் எடுக்கிற வாழைக்காயோடய அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கடலை மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்து விட்டுட்டேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். கைகளை வச்சு நல்லா கலக்க பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது. இந்த வாழைக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கலைங்க. நமக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் கடலை மாவு சேர்த்தோம். பாருங்கள் நல்லா ஒன்று சேர்த்து கையில் எடுக்க வருது. இந்த அளவுக்கு நமக்கு கட்டியாக இருக்கணும். இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கலாம். இதிலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துப்போம். நான் மீடியம் சைஸில் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை அப்படியே கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா மொழு மொழுன்னு நல்லா உருட்டை வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம உருட்டி எடுத்துப்போம். எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் நான் அயன் பேன் வச்சுருக்கேங்க. பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. மிதமாக சூடான உடனே நீங்கள் சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு பால்ஸாக நம்ம இதில் போட்டுக்கலாம். எத்தனை பீஸ் போட முடியுமோ அத்தனை பீஸ் போட்டுக்கோங்க. ஒரு 1 அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பரட்டி விடலாம். இப்போ 1 ஆயிடுச்சுங்க. அப்படியே ஒவ்வொரு பீஸையும் பொறுமையாக பரட்டி விட்டுக்கோங்க.
நல்லா கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நாம் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை பரட்டி விடுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பரட்டி பரட்டி விட்டு கோல்டன் கலர் வந்த உடனே நாம் எடுத்துடலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் கலர் வந்திருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்தால் போதும். நான் எண்ணெய் வடிகிறதுக்காக கரண்டிக்கு மாற்றி விட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு. இதை நீங்கள் இப்படியே ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ சாப்பிட்டாலும் நல்ல மொறுமொறுப்பு இருக்கும், மேலே மொறுமொறுப்பு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற பால்ஸையும் நான் பொறிச்சு எடுத்துடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கோங்க, பேன் இல்லை கடாய் வச்சுக்கோங்க. நாம் பொறிச்ச எண்ணெயிலேருந்து 2 சின்ன குடிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஒரு பிரியாணி இலை சின்னதாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி, 1 துண்டு பட்டை சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். ஒரு பரட்டு பரட்டிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதை அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம். சோம்பு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் சாப்பிங் பண்ண முடியலன்னா மிக்சியில் ஒரு சுத்து சுத்த விட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்குதுங்க. நம்ம 1 இனுக்கு கருவேப்பிலையே சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நிறம் மாறி வந்திருக்குது. இந்த சமயத்தில் நாம் அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு 4 வெட்டி போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அரைச்சிட்டு சேர்க்கும் பொழுது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த தக்காளி வெங்காயம் ஒன்று சேர்ந்து நல்லா கொஞ்சம் அப்படியே வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு அப்படியே சுற்றி எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்குது. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது கோரியண்டர் பவுடர். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. மறுபடியும் பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நான் அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி வந்து பத்தாது, இன்னும் கூட நம்ம 1 டம்ளர் போல் சேர்க்க வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற அளவுக்கு சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. குறைவாக இருந்தால் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் உப்பு காரம் செக் பண்ணிட்டேங்க. எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துக்கலாம். கடைசியாக மீதம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள் சூப்பராக தயாராகிருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காக நான் 2 துண்டு தேங்காயை நல்லா மையை அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்படியே சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் பால் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் கிண்ணத்துலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே அதிலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து கொடுத்துருங்க. நான் தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படியே அரைச்சி சேர்க்க பிடிக்கலன்னா பால் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இல்லை தேங்காயே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 முந்திரி பருப்பை ஹாட் வாட்டரில் ஊற விட்டுட்டு அதை நல்லா மையை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஆனால் தேங்காய் சேர்க்குறதும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. 1 கொதி வந்தாலே போதும். இப்போ நாம் பொறிச்சு வச்சுருக்க இந்த பால்ஸ், அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொறிச்சு சேர்க்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா இட்லி தட்டில் அப்படியே உருட்டி வச்சு வேக வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பொறிச்சு சேர்க்குறது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஆனால் எண்ணெய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா பால்ஸையும் நான் இதில் போட்டுட்டேன். கூடவே கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழையும் சேர்த்து விட்டுடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட போகிறது கிடையாது. இப்போ அப்படியே அந்த பால்ஸ் எல்லாம் இதில் ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்கும். அவ்வளவுதான், நம்ம எல்லாத்தையுமே பரட்டி விட்டாச்சு. ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே உருண்டைகளை ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாழைக்காயை வச்சு தான் செஞ்சுருக்குறோம், எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளவுதாங்க, அருமையான வாழைக்காய் கறி தயாராகிடுச்சு. இதுக்கு பெயர் என்னன்னு கேட்பீங்க. இதுக்கு நீங்கள் வாழைக்காய் கோலா உருண்டை குழம்புன்னு பேர் சொல்லலாம், இல்லைனா வாழைக்காய் கோப்தான் கூட வச்சுக்கலாங்க. ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு அட்டகாசமாக அருமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா டிஃபனுக்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம். வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அந்த ஸ்பூன் இறங்குது. இது அப்படியே சாப்பிட்டா மேலே முறுமுறுப்பாக உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதில் போட்டு சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே வழுக்கிட்டு போயிடுச்சுங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு, காரம், எல்லா மசாலாவும் கரெக்டாக இருக்குதுங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. வாழைக்காயை வச்சு இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.